டேட்டா கலெக்ஷன் டேட்டா என்ட்ரி டேட்டா அனாலிசிஸ் காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த ஜாப்ஸ் வந்து நீங்க எங்க தேடலாம் எப்படி தேடலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் எல்லாமே நான் இன்னைக்கு வந்து டீடைலா சொல்ல போறேன் சோ கண்டிப்பா பாருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுவெலி ஹாப்பி சேனல் என்னோட சேனலில் வந்து நான் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோஸ் பண்ணிட்டு வரேன் அதை தவிர வந்து விமன் கூட இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து டேட்டா என்ட்ரி ரொம்ப ஈஸியான ஒர்க் வேணும் அண்ட் டைப்பிங் ஒர்க் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இது வந்து ஏன் கேட்குறாங்கன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும் இதுக்கு வந்து அவங்க படிச்சிருக்கணுங்கிற அவசியம் எதுவும் இருக்காது ஸோ அவங்க வந்து சப்போஸ் வேற ஏதாவது ஹை லெவல் நாலேஜ் இருந்தும் அவங்க வந்து இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் சப்போஸ் ரிசர்ச் ஒர்க் அந்த மாதிரினா ரொம்பவே டைம் வரைக்கும் ஸோ இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாருக்கு குழந்தை இருக்கோ இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமில் வந்து இந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேட்டா என்ட்ரி வெப்சைட்டை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் பண்ணலாம் இல்லாட்டி ஜஸ்ட் ஃபோனில் வந்து ஆப் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ஜாப் தேடணும் எல்லாமே க்ளியராக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அப்போக்குங்கிற ஒரு ஜாப் சைட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து வேர்ல்டில் இருக்க நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஜாப் தேடுறாங்க ஏன்னா நிறைய பேர் இங்கே ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யார் எம்ப்ளாயர்ஸ் வந்து ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே இங்கே ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்க்கலாம் அண்ட் டேரெக்டாக இங்கேருந்து அவங்க ஃப்ரீலான்சர்ஸை வந்து ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்னால் இது என்ன கொடுத்துருக்குன்னா த வேர்ல்ஸ் ஒர்க் மார்க்கெட் பிளேஸ் ஸோ இங்கே ஃபைன் டேலண்ட் அண்ட் ஃபைன் ஒர்க் இருக்குது ஸோ இப்போ எம்ப்ளாயர்ஸ் வந்து ஃபைன் டேலண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம இங்கே ஃபைன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அப்ஒர்க்கோட வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப் கேட்டகிரிஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒர்க் யூர் வே இருக்குது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ஃபைண்ட் அப் ப்ராஜெக்ட் டு ஒர்க் ஆன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி தௌசண்ட் ஜாப்ஸ் ஆட் போஸ்டட் ஆன் அப் ஒர்க் எவ்ரி வீக் ஸோ ஃபைண்ட் வாட் யூ யூ சூஸ் ஃப்ரம் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீனான்சர் ஏஜென்சீஸ் வித் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கில்ஸ் ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்ரி வீக் அப் ஒர்க்கில் ஸோ வேர்ல்டு வைட் எம்ப்ளாயர்ஸ் வந்து இந்த ஜாப் சைட்டில் வந்து ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் ஃப்ரீலான்ஸ் யார் யார் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஜாப்ஸ்லேருந்து சூஸ் பண்ணலாம் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம் டைரெக்டாக ஸோ இந்த அப் ஒர்க்கில் வந்து இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் அப் இருக்க மேலே ஃபர்ஸ்ட்டு நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி கொடுத்துடுங்க ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் க்ரியேட் பாஸ்வேர்ட் அப்புறம் ஐ வாண்ட் டு ஒர்க்குன்னு கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எஸ் ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுத்துடுங்க ஸோ நான் என்னோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னா வெரிஃபை யுவர் இமெயில் டு ப்ரொசீட் ஸோ அவங்க வந்து என்னோடய இமெயில் அட்ரஸுக்கு வந்து ஒரு மெயில் அமுச்சிருக்காங்க அதை நான் வந்து கிளிக் பண்ணால் தான் அந்த எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து வேலிடேட் ஆகும் ஸோ எனக்கு இதுதாங்க ஒர்க்கில் வந்துலேருந்து வந்த இமெயில் ஸோ வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு ஸோ அவங்க வந்து நான் இங்கே வெரிஃபை இமெயிலு செக் பண்ணுறேன் வெரிஃபை இமெயில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணனே இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் லாகின் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள லாக்இன் ஆகிடலாம் ஸோ வந்து நான் பா லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தனே இதுதான் வந்து தேங்க்ஸ் ஃபார் யூர் இன்ட்ரெஸ்ட் இன் நெட்ஒர்க் ஆஸ் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் டேலண்ட் டாஃபம் இ கனெக்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் அண்ட் வித் இண்டிபெண்ட்

ஸோ ஃபில் அவுட் மேனுவலின்னு கொடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே என்டர் பண்ண போகிறீங்க ஸோ செலக்ட் அ கேட்டகரி எந்த கேட்டகிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அக்கௌண்டிங் அட்மின் சப்போர்ட் கஸ்டமர் சர்வீஸ் டேட்டா சயின்ஸ் டிசைன் அப்புறம் இன்ஜினியரிங் ஐடி லீகல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்குது ஸோ ரைட்டிங் நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதில் சப் கேட்டகிரிஸ் நிறையா இருக்குது ஸோ கண்டென்ட் அண்ட் காப்பி ரைட்டிங் ஸோ இங்கே வந்து எதெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கோ அது எது உங்களுக்கு த சரின் படுதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை தவிர உங்களுக்கு புதுசாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைக் ஆட் வந்து நான் இப்போது டேட்டா ஸோ டேட்டா அனலிக்ஸ் அனாலிசிஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அனடேஷன் பேக்கப் சென்டர் டிசைன் எல்லாமே இருக்குது ஸோ டேட்டா அனலட்டிக்ஸ்னு நான் கொடுத்துக்கறேன் அப்புறம் டேட்டா கலெக்ஷன் கொடுக்கலாம் டேட்டா பேக்கப் ஸோ இது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறோம் அதனால் வந்து என்ட்ரி லெவல் கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இன்டர்மீடியட் இல்லாட்டி எக்ஸ்பர்ட் லெவல் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஆட் த ஸ்கூல்ஸ் யூ அட்டெண்டட் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் டிகிரிஸ் ஏர்ன்டு ஸோ உங்கள் எஜுகேஷன் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் பற்றி கேட்குறாங்க உங்கள் ஸ்கூல் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடி உங்கள் டிகிரி டேட்ஸ் அட்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கேட்குறாங்க இது எல்லாமே ஆப்ஷனல் தான் சிலது எல்லாமே பட் நீங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் நிறைய தெரியும் ஸோ அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துடுங்க ஸோ ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் பாஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கொடுங்க இல்லாட்டி ஸ்கிப் தி ஸ்டெப் கொடுத்துடலாம் ஸோ வாட் இஸ் யூர் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு பேசிக் கான்வெர்சேஷனல் ஃப்ளூவெண்ட் நேட்டிவ் ஆர் பயலிங்வல் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அது கொடுத்துருங்க நான் இங்கே ஃப்ளூவெண்ட்டுன்னு கொடுக்குறேன் அண்ட் வாட் அதர் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இங்கே தமிழ் கொடுக்குறேன் ஸோ இதை தவிர உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அதெல்லாம் கூட கொடுத்துடுங்க கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ ஹவர்லி ரேட் கேட்குறாங்க ஸோ கிளைண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ நான் இங்கே வந்து ஃபைவ் டாலர்ஸ் பர் ஆர்னு கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா அப் ஒர்க் சர்வீஸ் ஃபீ ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஒன் ருபி கொடுத்துடணும் ஸோ யூ வில் ரிசீவ் ஃபோர் டாலர்ஸ் பர் ஆர் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கமிஷன் மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் வரப்போகிறது வந்து ஃபோர் டாலர்ஸ் ஃபோர் டாலர்ஸ் ஸோ இதை பொறுத்து நீங்கள் உங்கள் அவர்லி ரேட் எவ்வளோன்னு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா சர்வீஸ் ஃபீயும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அதிகம் வேணும்னா அதிகம் கம்மி வேணும்னா கம்மி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபெஷ்னல் ஓவர் வியூ டைட்டில் ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் கேட்குறாங்க உங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் தெரியும் எவ்வளோ ஸ்கில்ஸ் தெரியும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் வேர்ட்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதோட சின்ன ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி கொடுத்துட்டுங்க ஸோ அப்படி இல்லைன்னா சப்போஸ் இப்போதைக்கு உங்களுக்கு இது கொடுக்க வேண்டாம்னா நீ இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம் பட் என்ன கேட்டால் நான் இங்கே வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுறது ரொம்பவே இஷ்டம் ரொம்பவே முக்கியம் ஸோ எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யூ வில் நீட் டு கம்ப்ளீட் ஸ்கிப் ஸ்டெப்ஸ் லேட்டர் டு சப்மிட் யுவர் ப்ரொஃபைல் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணாலும் அப்படாவது நீங்கள் ஃபில் பண்ணிதே ஆகணும் ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஸோ அண்ட் ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணிடுங்க அண்ட் நல்ல ரெசல்யூஷன் ஹை ரெசல்யூஷன் இருக்க ஃபோட்டோவாக வந்து கொடுத்துடுங்க ப்ரொஃபஷனல் லுக்கிங்னு கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க உங்கள் கண்ட்ரி ஸ்ட்ரீட் அட்ரஸ் சிட்டி கோட் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க இது கூட கரெக்டாக கொடுத்துடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் ஃபோன் நம்பர் வில் நாட் பி ஷேர்ட் வித் கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்குமே இவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் இவங்க பர்ஸ்னல் உங்களோட ப்ரொஃபைலுக்காக தான் இந்த நம்பர் வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் ஃபுல் ப்ரொஃபைலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணீங்களோ அதெல்லாம் கூட அவங்க கேட்பாங்க ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க எல்லாம் ப்ரொஃபைல் சப்மிட் பண்ண அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டவுன்லோட் தப் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுர் ஒர்க் யூஸிங் த அப் ஒர்க் ஒர்க் அப் ஒர்க் ஆப் ஸோ இங்கே வந்து ஆப் கூட இருக்குது ஸோ நீங்கள் ஆப் வந்து டேரெக்டாக ஃபோனில் டவுன்லோட் பார்க்கிட்டிங்களா நீங்கள் எப்போ வேணாலும் ஈஸியாக பார்க்கலாம் உங்கள் லேப்டாப் கூட போக தேவையில்லை ஜஸ்ட் உங்கள் ஃபோன்லேயே என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணலாம் அப்புறம் ஃபைன்டி யூர் ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எதாவது அப்டேட்ஸ் ஆகணும் அப்டேட் பண்ணணுன்னு அதெல்லாம் கூட நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிடலாம் அண்ட் ஸ்டே சேஃப் லேர்ன் அபவுட் ஃப்ராட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆன்லைன் சேஃப்டி ஸோ இது எல்லாமே ரொம்ப சேஃபான வெப்சைட் உங்கள் டேட்டாவில் யாருக்கும் இவங்க யாருக்கும் தர மாட்டாங்க கெட் ரிவார்ட் ரிவார்டர் டேக் அவர் ரெடினஸ் டெஸ்ட் அண்ட் ரிசீவ் ஃபார்ட்டி ஃப்ரீ கனெக்ஸ் டு யூஸ் வென் சப்மிட்டிங் ப்ரப்போசல்ஸ் ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து ரெடினஸ் டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஃப்ரீ கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தட் எங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் காட் இட்னு இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதெல்லாம் தாங்க அவங்களே உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து பெஸ்ட்டு மை ஃபீட் பெஸ்ட் மேட்சஸ் ரெக்கமெண்டட் ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு இவங்க காட்டுறாங்க அதை தவிர நீங்கள் வந்து பெஸ்ட் மேட்சஸ் ஸோ அப்போக்கே என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்குதுன்னு இப்போ நான் வந்து கண்டென்ட் ரைட்டிங்னு கொடுத்தேன் அதனால அவங்க க்ரியேட்டிவ் கண்டென்ட் ரைட்டர் ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஜாப்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கோ எனக்கு என்னென்ன தேவையோ அவங்களே வந்து எடுத்து தந்துடுறாங்க அண்ட் இதை தவிர இதில் வந்து இன்னும் ரெக்கமெண்ட் அவங்க நம்ப கொடுக்குறாங்க ஸோ தட் இன்னும் ரெக்கமெண்ட் இன்னும் அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கண்டென்ட் ரைட்டர் இருக்குது சோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒர்க் இருக்குன்னு ஸோ இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் இது வந்து த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க டூ கன் கனெக்ட்ஸ் ஃபிஃப்டி அவைலபிள் ஸோ வேர்ல்டு வைட் இது வந்து நீட் நீட்ஸ் டு ஹையர் ஃபைவ் ஃப்ரீலான்சர்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்து அஞ்சு ஃப்ரீலான்சர்ஸ் வேணுமா வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாம் எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து ஃபைவ் டாலர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஒர்க்கு அது எல்லாமே அங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ எது உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் படிப்புக்கு தகுந்த பாதி இருக்கோ அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இங்கே லாஸ்ட்டில் வந்து சப்போஸ் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருந்துன்னா சப்மிட்டை ப்ரப்போசல்னு கொடுக்கணும் நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கனெக்ஸுங்கிறது வந்து ஒரு டோக்கன்ஸ் மாதிரி அது இருந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரப்போசல் சப்மிட் பண்ண முடியும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆனால் யூ கெட் ட்வெண்ட்டி ஃப்ரீ கனெக்ஸ் டு கெட் ஸ்டார்டட் ஸோ ஏற்காங்க உங்கள் கிட்டே டோக்கன்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ரப்போசல் செட்டிங்ஸ் ஸோ டேர்ம்ஸு எல்லாமே இங்கே டிஸ்கிரிப்ஷன் டியூ டேட் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கவர் லெட்டர் நீங்கள் எதாவது அந்த கம்பெனிக்கு உங்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்லி த சொல்லணும்னு லைக் இந்த ரைட்டிங்கில் வந்து எனக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டென்னர் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதாவது சொல்லணும் ஸ்பெஷலாக அந்த கம்பெனிக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனி பற்றி எதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சிங்களா அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் சப்மிட் ப்ரெஸ் பண்ணிடலாம் மேலே பார்த்திங்கன்னா மை ப்ரப்போசல்ஸ் மை ப்ரொஃபைல் இருக்குது ஸோ மை ப்ரொஃபைலு உங்களோட பயோடேட்டா மாதிரி நீங்கள் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே சேட் ஆகிடும் அதை தவிர மை ப்ரப்போசல்ஸ்ன்னு இருக்குது ஸோ நீங்கள் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் லைக் ஆஃபர்ஸ் நீங்கள் வந் நீங்கள் அப்ளை பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் வந்திருக்கா இன்விடேஷன்ஸ் டு இன்டர்வியூ ஆக்டிவ் ப்ரப்போசல்ஸ் சப்மிட்டட் ப்ரப்போசல்ஸ் ஸோ நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் வந்து உங்கள் டேஷ் போர்டில் பார்த்துக்கிட்டே இருக்கான் டே டு டே பேசிஸில் வந்து நீங்கள் அப்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலாம் நான் மேலே இருக்கிற இந்த சர்ச் பட்டனில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னு கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஜாப்ஸ் பவுண்டுன்னு கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இதை வந்து ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ லைக் நியூவெஸ்ட் பண்ணிக்கலாம் நேரோ பை கேட்டகரி என்ட்ரி லெவல் அப்புறம் உங்கள் ஜாப் டைப்பு நம்பர் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் இஸ் நத்திங் பட் எத்தனை பேர் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கிளைண்ட் இன்ஃபோ எந்த கிளைண்ட்டு அந்த கிளைண்ட் எங்கே இருக்காங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் லொக்கேஷன் ஸோ செலக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம இந்தியான்னு கொடுத்துக்கலாம் ஸோ உங்கள் பட்ஜெட் ப்ராஜெக்ட் லென்த்து அவர்ஸ் பர் வீக் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஜாப்ஸ் இருந்தது அது வேர்ல்டு வைடுங்க இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஜாப்ஸ் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ஜாப்ஸ் இன் இண்டியா ஸோ பாருங்கள் டைப்பிங் ரொம்ப ஈஸியான டேட்டா என்ட்ரி நான் கொடுத்தனால ரொம்ப ஈஸியான ஒர்க் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்கேன் ஏன் தமிழில் கொடுத்துருக்குனா நான் வந்து என்னோடய லாங்குவேஜ் வந்து அதர் லாங்குவேஜஸில் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன் அதனால் தமிழ் பேஸ்ட் ஜாப்ஸ் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கொடுக்குமோ எந்த லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எது எது தெரியுமோ அது கூட மறக்காமல் கொடுங்க ஸோ தட் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ஜாப்ஸ் கூட ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் சிம்பிள் டேட்டா என்ட்ரி ஒர்க் டு டைப் அண்ட் காப்பி பேஸ்ட் டென் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இது போஸ்ட்டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆகும் ஜஸ்ட் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆகோ தான் அப்படின்னா இன்னைக்கு தான் இது வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ நீட் சம்மன் டு காப்பி அண்ட் பேஸ்ட் த இமெயில் அட்ரஸஸ் டைப் அவுட் first name and last name of the persons into an Excel sheet. Just இது வந்து normal data entry work தான் உந்த email address லேந்த first name and last name வந்து நீங்க வந்து ஒரு Excel sheetல டைப் பண்ணப் போரிங்க. இது வந்து one time project. இது வந்து typing project. Proposals வந்து 50 பேர் ஏக்கர்மே இதுக்கு apply பண்ணிருக்காங்க. Last viewed by client 13 hours முனாட் இந்த client view பண்ணிருக்காங்க. So hires one. One hire முடுந்திருக்கு. ஸோ so about த கிளைண்ட் பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைட் ஸோ upwork வெப்சைட் வந்து இந்த பேமெண்ட் மெத்தட் ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ இது சேஃப் தான் ஸோ கிளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜா இந்த என்னென்ன ஜாப்ஸ் இந்த அப் ஒர்க் வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ஹையர் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு ஸோ அந்த கிளைண்ட் பண்ணி எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஸோ அந்த கிளைண்ட் கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் எப்படி பேமெண்ட் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு கிளைண்ட் ஒரு ஒரு மாதிரி பே பண்ணுவாங்க ஸோ எல்லா டவுட் இருக்கும் நீங்கள் வந்து எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் என்ன கொடுத்துருங்க கிரேட் கிளைண்ட் க்ளியர் கம்யூனிகேஷன் அண்ட் குவிக் ரெஸ்பான்ஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹிம் அகேன் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன் ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து பணமும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த கிளைண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ் என்ன வேணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து டைப்பிங் போகணுன்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட் ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சால் போதும் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எக்ஸல் வந்து தெரிஞ்சால் போகணும் ஏன்னா அதில் தான் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்க நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி பற்றி சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க தான் நான் இந்த அப்போக்குங்கிற வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் வந்து ஸோ ஃபைன் ஒர்க் மை ஜாப்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுதான் இனிமேலுக்கு என்னோடய ப்ரொஃபைல் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் அண்ட் இதை தவிர நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து அப் ஒர்க் கூகுள் ப்ளே ஸ்டோர் பை அப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்பே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த அப்ஒர்க்ற வெப்சைட் பத்தி நான் ஃபுல்லா கிளியரா சொல்லியிருக்கேன் நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் எப்படி எல்லாம் நீங்க வந்து ஜாப்ஸ் தேடலாம் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் போடலாம் எல்லாமே நான் கிளியரா சொல்லியிருக்கேன் வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எந்த லொக்கேஷனில் வேணாலும் எங்க வேணாலும் வேர்ல்ட் வைல நீங்க எங்க இருந்தாலும் இதை ஒர்க் பண்ணலாங்க ரொம்பவே ஒரு நல்ல வெப்சைட் அண்ட் ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் இந்த வெப்சைட்டை வந்து கண்டிப்பா பாருங்க நீங்க அப்ளை பண்ணி பாருங்க அண்ட் இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் வேணும்னு ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வெப்சைட் வந்து நான் ஸ்பெஷலாக தேடி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அண்ட் என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ரைப் பண்ணுங்க அண்ட் ஷுவராக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன டாப்பிக்கில் வேணும்னு தேங்க் யூ